வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் பஞ்சாப் உணவான ஒரு டிஷ். இது வந்து மிஸ்ஸி ரொட்டின்னு சொல்கிறது. இந்த மிஸ்ஸி ரொட்டி செய்கிறது கடலை மாவில். கடலை மாவில் இங்கே ஸ்ரீலங்காவிலையும் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பருத்தித்துறை வடைன்னு சொல்லி. அதே மாதிரி தான் இது செய்கிறது. ஆனால் இது வடை மாதிரி ட்ரையாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இது இது அப்பயே போட்டு அப்பயே தின்ற சாப்பிட்லாம். மற்ற நேரங்களில் இதை பாவிக்க வச்சு பாவிக்கிறது இல்லை. அதனால சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய பிள்ளைங்க நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இது. இதுக்கு வந்து நாங்கள் கடலை மாவு பாவிப்போம். கொத்தமல்லிக்கலை, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு, இதுதான் தேவையானது. இப்போ நான் இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி சொல்லி காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நாங்கள் இந்த ஒரு போலில் நாங்கள் இப்படி கடலை மாவு ஒரு 100 கிராம் மாதிரி போட்டுக்கிறோம். இதுக்கு போட்டுட்டு இதுக்கு இது கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு 5 கிராம் மாதிரி, அதே மாதிரி ஒரு 5 கிராம் உப்பு உப்பு போட்டுக்கிறோம் இதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு போடுறோம் மிளகுத்தூள் ஒரு 3 கிராம் மாதிரி, அதோட மஞ்சள் மஞ்சள் ஒரு கிராம் மாதிரி போடுறேன் நான். போட்டுட்டு இதுக்கு கொத்தமல்லியில் கொஞ்சம் இப்படி ஒரு 2-3 இலை எடுத்து சின்னதாக நறுக்கி போட்டுக்கணும் இதுக்கு. இந்த கொத்தமல்லி போட்டால் நல்லா வாசமாக, அதே மாதிரி இது நல்லா கலராக இருக்கும். அதுக்கு தான் நாங்கள் இந்த கொத்தமல்லி போடுறோம். இந்த கொத்தமல்லி இலையில் இதே மாதிரி மிஞ்சி இலையும் பாவிக்கலாம். மிஞ்சி போட்டால் அந்த கொஞ்சம் கலர் மாறும், அதனால நான் மிஞ்சி இப்போ பாவிக்கல இல்லை. இதெல்லாம் இந்த பச்சை மிளகாய் இப்படி சின்னதாக, அதையும் நாங்கள் இப்படி நறுக்கி போட்டுக்கிறோம் இல்லை. நல்லா இந்த மாதிரி சின்னதாக நறுக்கணும். இல்லாட்டி போனால் இந்த நாங்கள் இந்த ரொட்டிக்கல்லில் போடுற நேரம் கொஞ்சம் அது பெரிய துண்டாக இருந்தால் சரியாக அதை தேய்க்க முடியாது. அதனால் இப்படி நாங்கள் ஒரு வெள்ளைப்பூடு இப்படி ஒரு 2 பல் அதையும் எடுத்து சொப் பண்ணி இதோடு போட்டுக்கிறோம். சின்னதாக இப்படி சொப் பண்ணிக்கணும். இதை இஞ்சும் போடணும். இஞ்சும் ஒரு சின்ன அளவு போட்டால் போதும், நிறைய போட்டுக்கக்கூடாது. இஞ்சி போட்டால் இது கொஞ்சம் கசப்பு தன்மைக்கு வர பார்க்கும். அதனால் நாங்கள் இந்த வெள்ளைப்பூடோடு சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த சின்ன அளவு இஞ்சியை நாங்கள் இதோடு சொப் பண்ணி போட்டுக்கிறோம். போட்டு இதுக்கு நாங்கள் கொஞ்சம் பசும்பால் ஃப்ரெஷ் மில்க் அதை போட்டுக்கிறோம். போட்டு இப்படி நல்லா கரைச்சிக்கிறோம். இது மிஸ்ஸி ரொட்டின்னு சொன்னதுக்கு தோசை மாவு மாதிரி கரைச்சி கொள்ளணும். இதை எங்களுக்கு இப்படி கரண்டியிலும் கரைக்கலாம், ஒரு விஸ்கை கொண்டும் கரைக்கலாம். நான் இப்போ எதை கரண்டியில் கரைச்சிக்கிறேன். இது பாலில் கரைச்சா நல்லா பால் டேஸ்ட் ஒன்று வரும். எங்களுக்கு தண்ணியிலையும் கரைச்சிக்கலாம் இதை, ஆனால் நான் பாலில் செய்கிறேன். பாலில் செஞ்சால் நல்ல பால் டேஸ்ட் ஒன்று, க்ரீம் டேஸ்ட் ஒன்று இதில் வரும். இந்த தவா சூடாகணுன்னா லைட்டாக ஆயில் கொஞ்சம் போடுறதுக்கு இந்த அளவு. இந்த மிஸ்ஸி ரொட்டின்றது நல்ல ஒரு ஹெல்த்தியானது. சின்ன பிள்ளைகள், சுகமில்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். இது நல்ல அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். எந்த நேரம் வேணுனாலும் நான் எங்களுக்கு செய்து சாப்பிட்லாம். காலை உணவுக்கும் மத்தியான உணவு, மற்றது இது சோறு சாப்பிட்ற நேரத்தோட சோத்தோடு போட்டு சோறோடு சேர்த்தும் சாப்பிடுவாங்க இதை. இது நிறைய பைட்டுக்கும் எடுப்பாங்க. இது பஞ்சாபில் வந்து கடற்கரை உரங்கள் அங்கங்கெல்லாம் சின்ன ரோட் கடைகள்லாம் செய்து இதை விற்பாங்க. இதில் முட்டையும் போட்டு செய்வாங்க. நான் இப்போ 100% வெஜிடேரியன் தான் செய்திருக்கிறேன். இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு. இப்படி சூடாகணுன்னு நாங்கள் இப்படி இந்த கரண்டியில் எடுத்து இதில் இப்படி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றி இப்படி கொஞ்சம் இப்படி செய்து விட்டுட்டு கொஞ்சம் வேகம் வரைக்கும் இதை இப்படி வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஒரு தட்டான இதில் பிரட்டி விடலாம். இதை இது இப்போ நல்லா கலந்துருச்சு. இதை மறுபக்கத்து இப்படி திருப்பி போட்டு இதை சாப்பிட்ற நேரம் ஒரு ஒம்லெட்டோட டேஸ்ட் வரும். இதில் இந்த மாதிரி பிரட்டி பிரட்டி போட்டு
நல்லா எண்ணெய் ஊற்றி இதை சுட்டு எடுக்கணும். ஃபயரை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கணும், இல்லாடி போனால் இதை அடிப்பிடிச்சு கருத்துரும். இப்போ எண்ணெயில் போய் விட்டுரும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இதோட கொஞ்சம் பன்னீரை துருவி போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர், சீஸ் அது மாதிரி இதுகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி. இந்த மெஸ்ஸி ரொட்டி இப்போ ரெடியாகிடுச்சு. ஒரு சட்னியோடு நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணி இதை அழகுபடுத்தி உங்கள் வர்ற விருந்தாளிகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை நல்லா டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ்ஷோட பேர் மெஸ்ஸி ரொட்டி. இன்றைக்கி மெஸ்ஸி ரொட்டி உங்களுக்கு செய்து காட்டிருக்கேன், நல்ல அழகான ஒரு டிஷ். இன்னொரு முறை நான் இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.